ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சி சரி மேல்நோக்கு நாள் கா இந்த நாள் அன்னைக்கு என்னென்ன காரியங்கள் பண்ணிக்கலாம் பஞ்சாங்க குறிப்புகளில் ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு நட்சத்திரங்களை வைத்து சொல்லக்கூடியதான் இந்த மேல்நோக்கு நாள்னு சொல்றது இது பேர் ஊர்துவ முக நட்சத்திரம்னு சொல்லுவா அதாவது ஊர்துவ முக நட்சத்திரம்னு சொல்லுவா சரி என்னென்ன நட்சத்திரங்கள் அதில் விசேஷம் மேல் நோக்கு நாளில் என்னென்ன பண்ணிக்கலாம் அது தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் ரோகிணி திருவாதிரை பூசம் உத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி ஆகிய இந்த நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரத்தில் கொடிமரம் கொடிமரம் ஏற்றுறது இல்லையா கோயில் உற்சவங்களில் கொடிமரம் ஏற்றதுக்கு ரொம்ப விசேஷம் அதே மாதிரி மதுள் சுவர் கற்று சுற்றிலும் ஃபென்சிங் பண்ணி மதுள் சுவர் ஒரு தோட்டம் இருக்குது துறவு இதெல்லாம் பார்த்துட்டெல்லாம் ஃபென்சிங் பண்ணணும் இந்த நட்சத்திரம் எல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் வாசப்படி அதாவது வாசப்படி நில வைக்கிறது வாசப்படி பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கும் அது மாதிரி பார்த்துட்டெல்லாம் ஒரு கிராமத்தில் ஒரு இடத்துல தடம் கட்டுறது இந்த வழி வழி வரி ஏற்படுத்துறது இதெல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கிறோம் அதே மாதிரி பிராணிகள் வளர்க்கக்கூடிய பிராணிகளுக்கு அந்த பிராணிகள் வாங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா குதிரை கொட்டம் கட்டுறதுன்னு சொல்லுவாள் மாட்டு கொட்டம் குதிரை கொட்டம்ல அந்த கொட்டங்கள்லாம் கட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும் பந்தல் ஒரு பந்தல் போடுறது இந்த இடத்துக்கு நம்ம வந்து பந்தல் போடுறோம் இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு நீட்டமான பந்தல் போடுறோம் எல்லார் நாலு பேர் உட்கார்ற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுறோம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே இதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கக்கூடிய பட்டாபிஷேகத்துக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒரு பட்டத்தை பெற்று அந்த பட்டாபிஷேகம் அந்த காலத்தில் பட்டாபிஷேகம்னு சொல்லுவோம் இந்த காலத்தில் பாத்துட்டேன்னா ஒரு ஒரு பதவி ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு சுபமானது தான் இந்த மேல் நோக்கு நாள் மேல் நோக்கு நாள் அப்படின்னு சொல்லுவா இது ஊர்துவ நட்சத்திரம் அப்படின்னு பேரு ஜோதிட ரீதியாக பல சந்தேகங்கள் பல விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கும் இந்தந்த நட்சத்திரம் எதற்கு உகந்தது எதுக்கு உகந்தது இல்லைங்கிற கேள்விகள்லாம் இருக்கும் இல்லையா அதற்கு இந்த மேல் நோக்கு நாள் அதாவது கேலண்டரை போட்டிருக்கிற மேல்நோக்கு நாள்னு சொன்னேன் நட்சத்திரத்தை வைத்து எடுக்கிறா இந்த நட்சத்திரத்தில் இதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு விசேஷ பலன்கள் உண்டுன்னு பஞ்சாங்கங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு